வணக்கங்க. சூப்பரா எள்ளு பூர்ணம் வச்சு கடுபு, பெங்களூர்ல வந்துட்டு கடுபுன்னு சொல்லுவாங்க, கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க செஞ்சு காட்ட போற. ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் எண்ணெய், ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு தண்ணி. இப்போ அரிசி மாவை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு எள்ளு, ஒரு 100 கிராம் எள்ளு லைட்டாக வறுத்துட்டு இந்த மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். பாருங்க, எள்ளு அரைச்ச மிக்சிலேயே இது ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு எள்ளு எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, வெல்லத்தை அரைச்சிட்டு எள்ளு கூட நான் செப்பரேட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். மறுபடியும் இது இதோட கொட்டிட்டு ஒரு சுத்து சுத்திடலாம். பாருங்க, இப்படி தட்டில் கொட்டிட்டு கையில் நல்ல மாவு பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்க, இந்த மாதிரி முடக்கு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து இதுக்குள்ள போட்டுட்டு இப்படி ஒரு விரலால் உள்ளுக்கு இப்படி அழுத்தி விடுங்க. நல்லா குழி மாதிரி பண்ணணும், அப்போ இது நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ இதுக்குள்ள நம்ம எள்ளு வெல்லம் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்ருங்க, அப்போ நல்லா க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்படி எடுத்தீங்கன்னா சூப்பரான முடக்கு. பாருங்க, இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க எல்லா குழிலையும். ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் வச்சுருங்க. இட்லி ஸ்டாண்டில் எண்ணெய் ஊற்றிட்டு, சாரி, தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வேகணும். பாருங்க, சூப்பரான கொழுக்கட்டை. இது வந்துட்டு நான் இது இட்லி பாத்திரத்துலேருந்து இறக்கிட்டேன். இறக்கி நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். பாருங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. நான் வந்து லேட்டாக தான் இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.